வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி ரமணன். இன்னைக்கு காணொலியில காமத்துப்பால் நம்ம பார்க்க போகிறோம். நலம் புணந்துரைத்தல் அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். 1111 1120 வரை உள்ள திருக்குறளுக்கான விளக்கம். காதலியோட அல்லது தன் மனைவியோட தனக்குரிய பெண்ணோட அழகை பற்றி காதலன் கணவன் பொதுவா ஒரு ஆண் எவ்வாறு விவரிக்கிறார்னு சொல்றாரு நம்ம வள்ளுவர் பெருந்தகை ஐயா. நன்னீரை வாழி அணிச்சமே நின்னும் மென்னீரல் யாம் வீழ்பவள். அணிச்சம் பூ எல்லா பூக்களை விடவும் மென்மையானது. சூரியன் உதிக்கும் போது அதோடு சேர்ந்து உதிக்கும் இயல்புடையது. முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும் அளவுக்கு மென்மையான பூ. சங்க காலத்தில் ஆண்களும் விரும்பி அணிந்த பூ அணிச்சம். அந்த அணிச்சம் பூவை பார்த்து தலைவர் சொல்றாரு, பல சிறந்த இயல்பை உடைய அணிச்சம் பூவே நீ வாழ்க. உனக்கொன்று தெரியுமா, என்னால் விரும்பப்படும் என்னவள் உன்னை காட்டிலும் மென்மையானவள். நாம முகந்து பார்த்தாலே, அதாவது அப்படின்னு மோந்து பார்த்தாலே வாடி போகக்கூடிய அளவு மென்மையானது அணிச்சம் பூ. அந்த பூவை விட மென்மையானவளாம் தலைவன் விரும்புகிற பெண். எவ்வளவு அழகா அந்த பெண்ணோட மென்மையை வர்ணிச்சிருக்காரு பாருங்க வள்ளுவரையா. மலர்கானின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர்கானும் பூவுக்கும் என்று. தன் மனசோடைய பேசிக்கிறான் அந்த ஆண், அதாவது தன் மனசாட்சியோடைய பேசிக்கிறான். நான் மயங்கியதோ என்னவளின் கண்களின் அழகை கண்டு, அது உனக்கு தெரியும். என் நெஞ்சே அழகாக மலர்ந்திருக்கும் பூக்களை காணும் போதெல்லாம் அவை என்னவளின் கண்கள் என நினைத்து நீயும் மயங்குகிறாயா? அதாவது அழகான பூவை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆணோட மனசு, அதுவும் அது உன் காதலியோட கண்ணு, அங்க பாரு உன் தலைவியோட கண்கள் எத்தனை இருக்குது, அங்கே பாரு உன்னவளின் கண்கள் அப்படின்னு பூவை பார்த்து அந்த ஆணோட மனசு ஏமாந்து அந்த ஆண்கிட்டயே சொல்லுதான். இதை அந்த ஆண் தன்னுடைய நெஞ்சு பார்த்து தன்னுடைய மனசாட்சியை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான். காதலிக்கிற ஒவ்வொருத்தரும் தன் மனசோட பேசிக்கிட்ட அனுபவம் உறுதியா இருக்கும். அது அழகா வள்ளுவரையா சொல்லியிருக்காரு. முரிமேனி முத்தம் முறுவல் வெறி நாற்றும் வேலுன்கண் வேய்தோல் அவற்கு. முறுவல் அப்படின்னா சிரிப்பு, புன்முறுவல் அப்படின்னா அழகான சிரிப்பு, புன்னகை அப்படின்னு வச்சுக்கலாம். முத்தம் முறுவல், முத்தம்ங்கிறது இந்த இடத்துல முத்தை குறிக்கும், கடல்ல இருந்து இருக்காங்க பாத்தீங்களா, அந்த முத்தை குறிக்கும். என்னவள் தோல் மூங்கில் போன்ற வளவளப்பான தோல், அவளுடைய மேனியோ இளந்தளிர் போல அழகிய மேனி. அழகான முத்து போன்ற புன்னகை, அவள் சிரிக்கும் பொழுது அவளது பற்கள் முத்து போல ஜொலிக்கின்றன. அழகா, அடடா என்ன அழகு! பூக்களை விட பல வாசனை திரவியத்தை விட நறுமணமானது அவள் உடல் நறுமணம். அவளது மையூட்ட பெற்ற கண்களோ வேல் போன்றது, வேல் வெளியால் அவள். காணின் குவளை கவிழ்ந்து நிலன் நோக்கும் மானிலை கண்ணொவ்வேம் என்று. இந்த குவளை பூக்களுக்கு மட்டும் கண்கள் இருந்து என் அவளை கண்டால் என்ன சொல்லும் தெரியுமா? மிக சிறந்த அணிகலன் பூண்ட இவளின் கண்ணுக்கு ஈடாக கூட அழகாக நாம் இல்லையே என்று எண்ணி நாணத்தால் தலைகுனிந்து நிலத்தை பார்க்கும். இனி அது மலரும் போதெல்லாம் நிமிர்ந்து மலராமல் வெட்கத்தால் தலைகுனிந்தே மலரும். நல்ல வேலை இறைவன் அவற்றுக்கு கண்களை தரவில்லை. வள்ளுவர் எவ்வளவு அழகா நமக்கு காதலையும் காமத்தையும் சொல்லி கொடுத்துருக்காருன்னு பாருங்க. ஒரு பொண்ணோட அழக எப்படி வர்ணிச்சிருக்காரு பாருங்களேன். குவளைப்பூ, நம்ம அள்ளிப்பூன்னு சொல்ற பாத்தீங்களா, அந்த குவளைப்பூ சொல்லுதாமா, அந்த குவளைப்பூக்கு கண் இருந்தா தன்னுடைய காதலிய பார்த்திருந்தா இப்படிதான் சொல்லும் அப்படின்னு காதலன் சொல்றான். குவளைப்பூ சொல்லுது, இந்த பொண்ணோட கண்ணு எவ்வளவு அழகா இருக்கு, அவளோட கண்ணழகுக்கு கூட நம்மளால ஈடாக முடியலையே அப்படின்னு வெக்கத்தால தலை குனிஞ்சு பூக்குமா. பெரும்பாலும் பூக்கள் அழகா விரிஞ்சு நிமிர்ந்து பூக்கும். அந்த பூவே அந்த காதலியோட அழகுல மயங்கி அந்த பொண்ணு மாதிரி நம்ம அழகா இல்லையேன்னு தலகுனிஞ்சு பூக்கிறதுனா, இந்த பாகுபலியில சொல்ற மாதிரி அழகே பொறாமை கொள்ளும் பேரழகுன்னு தன்னுடைய காதலிய பேரழகியா வர்ணிக்கிறான் காதலன். இந்த மாதிரி நல்ல விதமா பொண்ணுங்களை பார்க்கவும் காதலை நல்ல விதமாகவும் சிந்திக்க சொல்லி கொடுத்ததுதான் திருக்குறள். ஆனா இதை சொரியான்னு ஒரு கெட்டு பய மலத்துக்கு ஒப்பானதுன்னு சொன்னான். அவனை என்னமோ பெரிய சீர்திருத்தவாதி, பெண்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரியுது ஒரு வினா போன கூட்டம். பெத்த மகளையே ஆபாசமா பார்த்து கட்டிக்கிட்ட அந்த காம மடங்கா கிளத்துக்கு இவ்வளவு அழகா காமத்தை காதல ஆபாசம் இல்லாம விரசம் இல்லாம சொல்லி கொடுத்த வள்ளுவரையா எழுதின திருவள்ளுவர் அந்த திருக்குறளை பிடிக்குமா என்ன? சத்தியமா பிடிக்காது. அணிச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுகப்பிற்கு நல்ல படா அப்பறை. என்னவள் மிக மென்மையானவள், எவ்வளவு மென்மையானவள் என்றால் முகர்ந்து பார்த்தாலே வாடக்கூடிய பூ அணிச்சம்பூ. அந்த அணிச்சம்பூவின்
காம்பை களையாமல் அப்படியே இவள் தலையில் சூடிக்கொண்டாள். அந்த பாரத்தை கூட இவள் எடையால் தாங்க முடியாது. அதனால் நொந்து வருந்தி இவள் எடை ஒடிந்துவிடும். இவள் இடையில் சூடும் மேகலையிலிருந்து இனி நல்ல மங்கள ஒளி ஒளிக்காது. அதாவதுங்க, அனிச்சம்பூவே மென்மையானது, அந்த மென்மையையே தாங்க முடியாத மென்மையாள் அவள் அப்படிங்கிறாங்க. அனிச்சம்பூவை அந்த காதலி அந்த கீழே இருக்கிற காம்பெல்லாம் எடுக்காமல் அப்படியே தலையில் சூடிக்கிட்டா அந்த பூவோட பாரம் தாங்காமல் இருக்குதா இல்லையான்னு தெரியாத அளவு சின்னதாக இருக்கிற தன் காதலியோட இடை ஒடிஞ்சிருமா. காதலியோட இடையில் அணிஞ்சிருக்கிற மேகலைங்கிற ஆபரணம், ஒட்டியானம்னு சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட ஒட்டியானம் மாதிரி தான் இருக்கும், நிறையா அலங்கார வேலைப்பாடுகள் இருக்கும். அந்த ஆபரணம் இனிமே தன் காதலியால் போட முடியாது, அதிலிருந்து வர்ற நல்ல இனிமையான ஓசை இனிமே தனக்கு கேட்காதுன்னு தலைவன் சொல்கிறான். பூவை சூடிக்கொண்டாலே தாங்க மாட்டாள், அவளிடம் அதிர்ந்து ஒரு வார்த்தை கூட நான் கோபமாக பேச மாட்டேன் என்ற செய்தியை மறைமுகமாக சொல்கிறான் தலைவன். எவ்வளவு அழகா தன் காதலியை மதிக்கிறத சொல்லியிருக்காரு பாருங்க வள்ளுவர் ஐயா. மதியும் மடந்தை முகனும் மரியா பதியின் கலங்கிய மீன். அதோ அந்த வானத்தை பாருங்களேன், நட்சத்திர கூட்டமெல்லாம் என்னவள் இருக்கும் இடத்தில் கூடியுள்ளது. நிலாவிற்கும் என்னவளின் முகத்திற்கும் வேறுபாடு தெரியாது. பாவம் இந்த நட்சத்திரங்கள் தாம் இருந்த இடத்திலிருந்து இடம் விட்டு இலக்கலங்கி திரிகின்றன. தன் காதலியோட முகம் நிலாவை போல பிரகாசமா இருக்கிறதால வானத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் தன் காதலி இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சான். என்ன ஒரு அழகான விஷயமா சொல்லியிருக்காரு பாருங்க கிரேட் தலைவர் வள்ளுவர். அருவாய் நிறைந்த அவிர்மதிக்கு போல மறுவுண்டோ மாதர் முகத்து. ஏன் நட்சத்திரங்கள் கலங்கி இருக்கின்றன? தேய்ந்து முழுமை பெற்று மீண்டும் தேயும் இயல்புடைய ஒளிமுக்க நிலாவில் இருப்பது போன்ற கவைகள் என்னவள் முகத்தில் ஏதேனும் உண்டோ? அப்படி எதுவும் இல்லையே. பிறகு ஏன் நட்சத்திரங்கள் என்னவளை பார்த்து கலங்கி நிற்கின்றன? அதாவது நட்சத்திரம்லாம் ரொம்ப வருத்தமா ஏதோ ஃபீலிங்கோட இருக்கு, ஏன் நிலாவில் இருக்கிற மாதிரி ஏதாவது கரை என்ன என் முகம் என்ன என்னோட லவரோட முகத்தில் இருக்கா என்ன? அப்படி எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் இந்த நட்சத்திரம்லாம் கலங்கி இருக்குது அப்படின்னு கேட்கிறார் காதலன். மாதர் முகம் போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழி மதி. நிலவே நீ வாழ்க, என்னவளின் முகம் போல கரைகளற்று நான் மகிழும்படி நீ ஒளி வீசுவாய் என்றால் நீ கூட என் காதலை பெறுவாய். மலரன்ன கண்ணால் முகமுத்தியாயின் பலர்கான தோன்றல் மதி. நான் உன்னை காதலிக்க ஆசை கொண்டால் மலர் போன்ற கண்ணை உடைய என்னவளின் முகம் போல நீ ஆக விரும்பினால் நான் மட்டும் காண தோன்று பலரும் காணும்படி தோன்றாதே என்ன? அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கி நெருஞ்சி பழம். என் அவளின் பாதம் மிக மென்மையானது. உலகில் மென்மைக்கு பெயர் போன அனிச்சம்பூவின் மற்றும் அன்னப்பறவையின் இளஞ்சிறையின் மேல் நடந்தால் அவளுக்கு அது நெருஞ்சி முள் போல வருத்தம் தரும். அவ்வளவு மென்மையான பாதமுடையாள் என்னவள். அற்புதமான கவித்துவமான திருக்குறள்கள் எவ்வளவு அழகா கவிதை மாதிரி வள்ளுவர் காதலை எடுத்து சொல்லியிருக்காரு. எவ்வளவு அழகாக காமத்தை ஒரு விரசம் இல்லாமல் ஆபாசம் இல்லாமல் சொல்லி கொடுத்துருக்காரு. இதையெல்லாம் ஆபாசம்னு இந்த ராமசாமி நாயக்கர் கூட்டம், அதாங்க கருப்பர் கூட்டம், திமுக இந்த சீமான் கூட்டம், இதையெல்லாம் சேர்ந்து அதை திருக்குறளை காமத்து பாலை கெடுத்து நம்மளை படிக்க விடாமல் பண்ணி ஒரு தலைமுறையே கெடுத்துட்டாங்க. காமத்து பாலை வாசிங்க, அதில் உள்ள அழகியலை புரிஞ்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இது ஆபாச புத்தகம் கிடையாதுங்க, வாழ்க்கைக்கு அவசியான பெண்களை எப்படி மதிக்கணும், பெண்ணின் அழகை எப்படி போற்றணும், காமத்தை எப்படி அழகாக பார்க்கணும்னு சொல்லித்தர ஒரு அருமையான பகுதி தான் காமத்துப்பால். நன்றி நண்பர்களே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி.